சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு बर्थडे vlog தான் பார்க்க போறீங்க என்னோட கோ சிஸ்டரோட பொண்ணு बर्थडे सेलिब्रेट பண்ணியிருந்தோம் அந்த டே நாங்க எப்படி ஸ்பென் பண்ணோம் எப்படி सेलिब्रेट பண்ணோம்ன்றத ஃபுல்லா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம் அதே போல बर्थडे பேபிக்கு என்னென்ன gift-லாம் கிடைச்சதுன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ब्रेकफास्ट मुड़चे पात्रम वाश् पड़ी वे वीडूम नीटा पेरिकट मेशीन बेडशीट पटर अदूम वाश् आई पड़ा बेडशीट काय वेट इनके लंच पाती को सिस्टर वीटल सुगैना बर्थडे अगर लंच प्रिपेर पड़े अब அதனால என்னோட வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் கிளம்ப போறேன். ஒன்ஸ் நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்கனா எல்லா வேலையும் முடிச்சிட்டு போங்க. திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது வீடு நீட்டா இருந்தா பார்க்கிறதுக்கே ரிலாக்ஸா இருக்கும். அடுத்த வேலை செய்யிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். வீட்டை விட்டு வெளியில போகும்போது குப்பை ஏதும் இருந்ததுனா கார்பேஜ்ல போட்டுட்டு போங்க. அப்பதான் இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். எல்லா வேலையுமே முடிச்சிட்டு என்னோட கோ சிஸ்டர் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே போய்டலாம் இன்னைக்கு 1 டே நாங்க எப்படி ஸ்பென் பண்றோம் என்னலாம் பண்றோம்ன்றத வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ அவங்க வீட்டு கிட்ட வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்ததும் கிச்சன் வந்தாச்சு அக்கா சமைச்சிட்டு இருக்காங்க நார்மலா அக்காவோட குக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதே போல ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் அக்காவோட நேட்டிவ் வேலூர் தான் எனக்கு அவங்களோட டிஷ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு ஒரு சாம்பார் வைப்பாங்க அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் அதே போல வேலூர் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போட்டுருக்கேன் लिंक डिस्क्रिप्शन बॉक्स ला कोडुकरा कंडीपा चेक पनी पारेंगा कंडीपा निंगा ट्राई पनी पारेंगा रोम्बवे टेस्टा इरुकुम दालचा रेडी आयिरुची अडुत्तु इप्पो पुष्का अक्काक्कु दालचिट्टिरुक्कांगा करी साल्लावु रेडी आयिरुची अदावदु करी कोळंबु பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்னும் 65 மட்டும் ஃப்ரை பண்ணனும் சிக்கன் 65 இது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு லஞ்ச் மெனு பாத்தீங்கன்னா தால்சா சாலாம் சிக்கன் சாலாம் குஷ்கா சிக்கன் 65 மாங்கா வந்து மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா mix பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டும் செஞ்சாங்க இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நான் ஒரு நாள் ஷேர் பண்றேன் லஞ்ச் சாப்பிட போறோம் இன்னைக்கு லஞ்ச் நல்லா திருப்தியா சாப்பிட போறேன் ரொம்ப நாள் ஆச்சு தால்சா சாலா தால்சா சோறு புஷ்காவை நாங்க தால்சா சோறுன்னு சொல்லுவோம் எல்லாமே நல்லா திருப்தியா சாப்பிட போறேன் ரொம்ப நாள் கழிச்சு தால்சா சோறு சாப்பிட போறேன் ओके फ्रेंड्स சாப்பிட்டு ஈவினிங் என்ன பண்ண போறன்றது பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த ப்ளாக்ஸ் கேம் தான் விளையாட போறோம் இந்த கேம் நேம் எனக்கு தெரியல இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நிறைய ப்ளாக்ஸ் இருந்தது அது எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டை இருக்கும் அத ரோல் பண்ணனும் அந்த டைல பாத்தீங்கன்னா 3 சைடு 3 கலர் இருக்கும் yellow blue red னு இருக்கும் பேலன்ஸ் 3 சைடு skip any color இல்லனா choose any 2 color அப்படினு சொல்லி இருக்கும் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆப்ஷன்ல வருதோ ஏதாவது கலர்ஸ் இல்ல skip அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ளே பண்ணனும் கலர்ஸ் வந்துச்சுனா கீழ இருக்க அந்த கலர் எடுத்து மேல அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும் யார் அப்படி எடுத்து மேல அரேஞ்ச் பண்ணும்போது ப்ளாக்ஸ் கீழ விழுதோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க தான் வின்
ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரியவங்களும் இந்த கேம் விளையாடலாம். ஆக்சுவலாக ரெண்டு கை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே ஹேண்டில் தான் யூஸ் பண்ணி விளையாடணும். எங்களால் ஒரே கையில் விளையாட முடியலன்றதுனால நாங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணி ரெண்டு கையிலையும் விளையாண்டுட்டுருந்தோம். பிளாக்ஸ் விழுந்துருச்சு கீழே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடியாச்சு. இப்போ கேக் கட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, அதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். பலூன்ஸ் எல்லாம் நாங்கள் ஊதி வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க இந்த மாதிரி வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் பலூன்ஸோட விளையாடிட்டே இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் அவங்க விளையாடட்டும்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். நாங்களும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பலூன் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். கேக் கட் பண்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நார்மலா நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோம், லாக்டவுனில் வீட்டிலே இருக்கிறாங்களே அப்படின்றதுனால தான் இந்த இயர் செலிப்ரேட் பண்ணோம். பிள்ளைங்க ரொம்பவே ஹாப்பியானாங்க. கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன கிஃப்ட் கிடைச்சதுன்றது பார்க்கலாம். கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு. பிள்ளைங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுங்க, அவங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், அதுக்காக தான் நம்ம வாழ்றோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க பிள்ளைங்க, நிறைய கிஃப்ட் கிடைச்சிருக்குது இந்த இயர் அவங்களுக்கு. லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறாங்களே அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் பண்ணோம். இல்லைனா நாங்கள்லாம் பர்த்டே சுத்தமாக செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். இந்த இயர் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். வீட்லேயே ரொம்ப வெக்ஸாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்ஸையும் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியானாங்க. நார்மலாக அவங்க கேட்குறத அப்படியே நீங்கள் வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு நாள் நீங்கள் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் நமக்கு தேவை. அதே போல் சில விஷயங்கள் அவங்க கேட்க மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க அப்படின்னும் போது நீ சொல்கிற பேச்சை கேட்டீங்கன்னா உனக்கு நான் நிறைய கிஃப்ட் கொடுப்பேன், நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்பாங்க அந்த கிஃப்ட்டுக்காகவே. பர்த்டே அன்னைக்கு தான் கிஃப்ட் பண்ணணும், ஏதாவது ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் எப்போவுமே கிஃப்ட் பண்ணுங்க. பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த சின்ன சின்ன சந்தோஷம் தான் நமக்கு தேவை. உண்மையிலுமே அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. பர்த்டே பேபிக்கு மட்டும் இல்லாமல் இருந்த ரெண்டு பாப்பாக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அவங்க வெக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு. அந்த கிஃப்டை பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த குட்டி தம்பி நைட்டு தூங்கிட்டாரு, அதனால மார்னிங் இருந்து தான் அவரோட கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கிஃப்ட பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியானாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா? கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். என்னோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா அப்படியே ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.